சுவிஸில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலைமை. சுவிஸ் மாகாணம் ஒன்றில் கொரோனாவால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரில் பாதி பேர் வெளிநாட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. சுவிஸில் வாழும் வெளிநாட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பரிதாப நிலைமைக்கு உள்ளாகியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் தலைநகரமான பேர்னில் உள்ள மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளோரில் பாதி பேர் வெளிநாட்டவர்களும் தடுப்பூசி பெறாதவர்களும் என தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர்களை தடுப்பூசி பெற்றுக் கொள்ள வைப்பதற்கு தூண்டும் நடவடிக்கைகளை பெடரல் சுகாதார அலுவலகம் அதிகரித்துள்ளது. பேர்ன் மாகாணம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வொன்றில் கொரோனாவின் நான்காவது அலையில் சிக்கியுள்ளவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டவர்கள், குறிப்பாக தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அந்த நாடுகள் குறைவாக தடுப்பூசி பெற்றவர்கள் மற்றும் கொரோனா தடுப்பூசிக்கு எதிரான மனோபாவம் கொண்டவை என பேர்ன் சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆகவே இத்தகைய கூட்டத்தாரை எட்டும் வகையிலான முயற்சிகளை மீண்டும் இரட்டிப்பாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள பேர்ன் மாகாணம், அவர்களில் பலர் தேசிய மொழியோ ஆங்கிலமோ தெரியாதவர்கள் என்றும், ஆகவே அவர்களை அணுகும் முயற்சியாக 20 மொழிகளில் தடுப்பூசி பெற்றுக் கொள்வது குறித்த விடயங்களை தற்போது வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது.